அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம கோரி கிச்சனில் செய்யறப்பது இன்னைக்கு இந்த இட்லி சாம்பார் தாங்க. வீடியோ கடைசி வரையிலையும் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எப்படி சாம்பார் வச்சுருக்கேன்னு. இன்னைக்கு சாம்பாரோட ரெசிபி தான் போட்டிருக்கிறேன், கூடையோ இட்லியோ சேர்த்து வச்சுருக்கிறேன் நான். இந்த ரெசிபி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாம்பாருக்கு தேவையான பொருளுங்க, இது ஒரு 100 பைத்தியம் பருப்பு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்சேன்னா இப்போ தான் கழுவுனேன், கழுவி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் இதை அடுப்பு மேலே வச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருளுங்கள்லாம், சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 அரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு, 2 பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் இது ரெண்டாக கட் பண்ணி 4 வச்சுருக்கேன். 5 பூண்டு பல், அப்புறம் கொஞ்சமாக சீரகம், கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன். இது பொடிங்க பார்த்துக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி கொஞ்சமாக வச்சுருக்கேன். இது வந்து வெந்தயம் வந்து வறுத்து வச்சுருக்கேன் நான், வறுத்து ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாம்பார் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சேர்க்கறதுக்கு. இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் குக்கரில். இந்த பொடி வகைங்க கூட போட்டு சேர்த்து சேர்த்து இதுக்கு தேவையான தண்ணி நம்ம இப்போவே ஊற்றிடுறோம். சரிங்களா, நம்ம எவ்வளோ சாம்பார் வைக்கிறோமோ அவ்வளோ தண்ணி இப்போவே ஊற்றிடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ கேஸ் பற்ற வச்சிடுறேன். கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. இது கொதி வரட்டும் பாருங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. நமக்கு தேவையான தண்ணி அதில் ஊற்றிக்கணும். நமக்கு சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணியோ முன்னே ஊற்றி வச்சுக்கணும். நம்மளுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம், நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு நம்ம சிம் ஆக்கிடலாம். பிள்ளைங்க சிம் ஆக்கிட்டு அப்படியே அது விசில் வராமல் பார்த்துக்கணும். விசில் வந்துச்சுன்னா பொங்கிடும், தண்ணி நிறைய இருக்கிறதுனால. இது அப்படியே விசில் வராமலே பார்த்துக்கிட்டோம். நம்ம சிம்மில் இருந்துச்சுன்னா விசில் வராது. ஒரு 15 நிமிஷம் ஆச்சுன்னா நல்லா வெந்துடும் நம்ம பருப்பு, சாம்பார் ரெடி ஆகிடும். அப்புறம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இது 15 நிமிஷம் ஆயிடுச்சு, சாம்பார் ஆகிட்டு இருக்கும். இது சிம்லேயே வச்சதுனால பொங்கி கூட வரல பாருங்க. சிம்லேயே வச்சு செஞ்சீங்கன்னா 15 நிமிஷம் அது பொங்கி வராது. இல்லைன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த தண்ணி நிறைய வச்சதுனால பொங்கிடும். அதனால சிம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் பார்க்கலாம். பாருங்க, நம்ம சாம்பார் ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இறக்கி கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் நான், 5 நிமிஷம். இப்போ 20 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. இது 5 நிமிஷம் தான் நான் சிம்மில் வச்சு வேக வச்சேன். நம்ம பருப்பு கூட நல்லா வெந்துட்டு இருக்கோம். பாருங்க, சாம்பார் அப்படியே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுத்துடலாங்க. சாம்பாருக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு கொடுத்துடலாம். கடுகு வெடிக்கட்டும். மிளகா பொடி போட்டிருக்கிறோம், அதனால சின்ன காலையில் வந்து வாசம் வச்சு மிளகா போட்டுருக்கேன். எல்லாம் சீரகம் கொஞ்சம் தாளிப்பில் போட்டுக்கலாம். இந்த சாம்பார் பொடி நான் முதல்ல போட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா தாளிப்பில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நமக்கு பாருங்கள், 15 நிமிஷத்தில் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே இட்லி வச்சோன்னா இட்லி கூட ரெடி ஆகிடும். நான் பாருங்கள், இட்லி கூட ரெடி பண்ணிட்டேன். நம்ம கிச்சனுக்கு போனோன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் நமக்கு கிச்சனில் இட்லி சாம்பார் வேணும் முடிஞ்சிடும். 1/2 மணி நேரம் கூட தேவையில்லை நமக்கு. 20-25 நிமிஷம் இருந்தாலே
புதுசா வரவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்க நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆரம்பத்திலே உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம், ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. இதில் எல்லாம் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி தழை வேணாலும் தூவிக்கோங்க நீங்கள். நான் ஆரம்பத்திலே போட்டுட்டேன் சாம்பார். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது சாம்பார்னு. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இட்லிக்கு இந்த சாம்பார் தான் வைப்பீங்க. ஓகே, பாய்.